இப்போது பார்த்தீங்கன்னா இந்த யுனைட் ஃபார் ஹியூமனிட்டின்னு சொல்லிட்டு இப்போது இந்த விஷயம் வந்து தோணுச்சு. ஸோ இப்போ அந்த எஃபர்ட் வந்து ஒரு நல்லபடியாக அந்த எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போது மேற்கொண்டு நம்ம வந்து இல்லை எல்லோரும் யாரையும் குறை சொல்லிட்டோ இல்லை அதை பற்றி நம்ம ஒரு நாள் பேசிட்டு அப்படியே விடுறதை விட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு பியூசரோட பேசும்போது அவர் எப்படி வந்து இதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபுல்லான ஒரு ஐடியா வந்து சொன்னார். அண்ட் அதுக்காக தான் பார்க்குறதுக்காக இங்கே வந்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்கள் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஆஸ் ஒரு நார்மலான ஒரு ஒரு சிட்டிசனாக நம்ம சைட்லேருந்து என்ன நம்மளால் பண்ண முடியுமோ, என்னுடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லை இந்த யுனைட் ஃபார் ஹியூமனிட்டி இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே ரெண்டு ஸ்டேட்லேயுமே நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கேம்பெயினாவோ இல்லை ஏதோ ஒன்று அதான் பேசி நாங்கள் ரெடி பண்ணலான் இருக்கோம். அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்தால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு தோணுது. சார் அதுதான் சார், நான் என்னன்னா அந்த பிரச்சனை சம்பந்தமா நான் வரல, அதுதான் நான் சொன்னேன். நான் இது டோட்டலா வேற ஒரு சைடு வேற இன்னொரு ஒரு அணுகுமுறையா வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதையும் இதையும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க. நான் இல்லை அதுதான் நான் சொல்றேன், நான் அந்த விஷயத்தை பற்றி நான் பேச வரல. நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போது பேசுகிறோம். அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். இல்லை சார் நான் அதுதான் சொல்கிறேன், இப்போ கருத்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுதான் இல்லை சார், எனக்கு நான் அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி வந்து எனக்கு வந்து எனக்கு சொல்ல தெரியல. என்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதுன்றதை தான் நான் சொல்ல முடியும். அவ்வளோதான், இல்லை இல்லை அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ தான் நான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு என்னவோ அது கரெக்டாக பார்த்துட்டு பேசிட்டு சொல்கிறோம், கண்டிப்பாக சொல்கிறேன். அரசியல் அப்படின்ற மேட்ரு இல்லை இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் இல்லையா, இது வந்து அரசியலோ அந்த ஒரு இதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இது வந்து ஒரு ஜென்ரலாக எல்லோரும் சேர்ந்து பண்ணணுன்ற ஒரு எஃபர்ட்டு ஒன்று ட்ரை பண்ணுறோம். அது என்னன்றதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, நம்ம என்ன பண்ணலான்றதை பற்றி நம்ம பேசுவோம். நம்ம எதுக்கு மற்றவங்களோட இதை பற்றி சொல்லணும், அவ்வளோதான். அப்படி இல்லை சார், அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யட்டும், நம்மளால் முடிஞ்சால் நம்ம செய்வோம். அதான் சொல்கிறேன் சார், பேசிட்டு சொல்கிறேன். அப்படி இல்லை சார், அதுதான் அதுதான் இப்போதான் பேசிட்டு இருக்கோம். பேசினதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் தெளிவாக. கண்டிப்பாக ஒரு கேம்பெயின் வந்து ஃபார்முலேட் பண்ணி கேம்பெயின் இருக்கு. கண்டிப்பாக ஒரு கேம்பெயினை கொண்டு வந்து நம்மளோட நீர்நிலைகளில் நம்மளோட மலைகளை நம்மளோட காடுகளை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சி வந்து முன்னெடுத்து போகிறதான ஒரு திட்டத்தை வந்து போட்டுட்ருக்கோம். அந்த திட்டம் கண்டிப்பாக வந்து லைஃப்க்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இப்ப எதுவுமே வந்து எதுவுமே ஒன்றும் பேசவே இல்லை. நீங்க அதுக்கு முன்னாடியே கேட்டீங்கன்னா எனக்கு கரெக்டா அதுக்கான பதில் சொல்ற இப்ப முடியாதுன்ற, அதனால நாங்க பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்க கரெக்டா சொல்றோம். அது நான் இப்போ அதுக்கு தானே வந்திருக்கேன். உறுதி அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.